அப்போ கண்ணா கவனிங்க பயிற்சி 2.2ல ஏழாவது கணக்கு 24 15 36 ஆகிய எண்களால் மீதி இன்றி வகுபடும் மிக பெரிய ஆறு இலக்க எண்ணை காண்க இப்ப இதுல ரெண்டு இருக்குது பாருங்க மீதி இன்றி வகுபடும் மிகப்பெரிய ஆறு இலக்க எண் சரியாடா கண்ணா முதல் மிகப்பெரிய ஆறு இலக்க எண் எதுடா கண்ணா அது எல்லாருக்கும் தெரியும் தானே என சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கிறீங்க மிக பெரிய ஆறு இலக்கம் எத்தனை இலக்கம் இருக்கணும் ஆறு இலக்க எண் பெருசு அப்படின்னாலே என்ன எண் வரணும் ஒன்பது எத்தனை ஒன்பது வரணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ரைட்டா 999999 இதுதான் மிகப்பெரிய ஆறு இலக்க எண் ஆனா அவங்க என்னன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த மூன்று எண்களால மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய ஆறு இலக்க எண் சோ இது ஆன்சர் கிடையாது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண இந்த எண்களால மீதியின்றி வகுபடும்னா முதல் இந்த மூணு எண்களுக்கும் நீ போமா கண்டுபிடிக்கணும் முதல் இது மூணுக்கும் பொதுவா ஒரு எண் வரணும் புரியுதா இந்த மடங்குகள்ல பொதுவாக வரக்கூடிய மீ சிறு பொது மடங்கு என்ன கண்டுபிடிக்கணும் அந்த எண் எந்த வாய்ப்பாட்டுல வரணும் 24ல வரணும் 15ல வரணும் 36ல வரணும் புரியுதுங்களா அதுக்காக தான் மீ போ மா கண்டுபிடிக்கிறோம் ஏன் கண்டுபிடிக்கிறோம் நீ தெரிஞ்சுக்கணும் புரியுதா ஏன்னா இப்ப ஒரு எண் வரணும் முத அந்த எண் என்ன ஆகணும் இந்த மூணாலையும் வகுபடணும் அதாவது இந்த மடங்குகள் எழுதிக்கிட்டே வந்தா அதுல பொதுவாக வரக்கூடிய மடங்கு அதுதான் மீச்சிறு பொது மடங்கு இப்ப இதுல என்ன பொதுவா இருக்குது மூன்றாம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாம் ரைட்டா 8324 15 3 3 2 3 6 மறுபடியும் இதுல என்ன எடுத்துக்கலாம் 2 ஏன்னா அடிப்படை எண்ணியல் தேற்றம் இந்த பயிற்சி ஃபுல்லாவே இப்ப பகா எண்களினுடைய பெருக்கற் பலனா எழுதுறோம் அதனாலதான் இதை மேல எழுதியிருக்கேன் அடுத்து என்னது 4 2 8 இந்த 5 2 வகுப்படாத அப்படியே எழுதிக்கோங்க 6 2 12 மறுபடியும் என்ன வாய்ப்பாடு எடுத்துக்கலாம் 2 அப்ப என்னது 2 2 4 5 3 2 6 இதுவும் பகா எண் அதனால இதுலயே கூட நிறுத்திடலாம் புரியுதுங்களா இது ஃபுல்லா பகா எண்ணா வந்துருச்சு அப்படின்னா நீங்க நிறுத்திக்கலாம் ஏன்னா ஒன்றை தவிர அனைத்து எல்லைகளையும் பகா எண்களின் பெருக்கற்பலனாக காரணிப்படுத்த முடியும் அதனால இதுலயே நிறுத்திடலாம் பகா எண் அப்படின்னு தெரிஞ்சுட்டா இல்ல தெரியல அப்படின்னா மறுபடியும் இதை ஃபுல்லா போடணும் நீங்க இதை பாருங்க 2 அப்ப என்ன வரும் 1 5 3 மறுபடியும் என்னது 5 1 1 3 மறுபடியும் என்னது 3 1 1 1 ஆனா இது தேவையில்லை இதோடையே நீங்க என்ன பண்ணிக்கலாம் நிறுத்திக்கலாம் புரியுதுங்களா இப்ப மீ போமா எதனுடைய மீ போமா 24 15 36 ஆகியவற்றின் மீ போமா என்னது இப்ப இத பெருக்கணும் புரியுதுங்களா இது என்ன பண்ணும் பெருக்கணும் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 3 சரியா இத பெருக்கினா என்ன வருது 360 வருது 3 2 6 6 2 12 12 2 24 புரியுதுங்களா அடுத்து 24 பெருக்கல் 5 4 5 20 மிச்சம் 2 2 5 10 12 120 120 பெருக்கல் 3 0 2 3 6 1 3 3 360 கண்ணு இப்படி வாய் விட்டு அழகா பெருக்கி பழகு அதையும் மிஸ் இங்க சொல்லி தரேன் இப்ப 360 வருதுன்ட்டு நான் பாட்டுக்கு போலாம் ஆனா நான் தான் சொல்றேன் லேட் ப்ளூமர்ஸ்க்காக மெல்ல மலர் மாணவர்களுக்காக அதையும் செஞ்சுதான் காட்டுறேன் இப்ப மீ போமா என்னது 360 அப்ப இந்த மிகப்பெரிய ஆறு இலக்க எண் எது மீதியின்றி வகுபடும் புரியுதுங்களா மிகப்பெரிய ஆறு இலக்க எண் அந்த எண் 24 15 36 ஆகிய எண்களால் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுற எண்களால் மீதி இன்றி வகுபடும் மிகப்பெரிய
அந்த எண்ணன் சுருக்கமா எழுதிடலாம். மிகப்பெரிய ஆறு இலக்க எண் எதால் வகுபடும்? 360 வகுபடும். ஏன்னா இந்த எண்களால மீதியின்றி வகுபடணும்னா இதனுடைய மீப்போமா? ஏன்னா மூணு எண்களுக்கும் பொதுவாக ஒரு எண் இருக்கணும், அந்த எண்ணால வகுபடணும். புரியுதா? வகுபடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுதானே மிகப்பெரிய எண், இந்த எண்ணை எதால வகுக்கணும்? நம்ம 360 வகுக்கணும். இதை எதால வகுக்கணும்? 360 வகுக்கணும். ரைட்டுங்களா? அப்ப எத்தனை 360? 2 360, 2 × 36. இந்த ஜீரோவை பத்தி கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? இந்த ஜீரோவை பத்தி கவலைப்பட வேணாம். 2 × 36 = 72. சரிங்களா? அப்ப என்ன வரும் இங்க? 0. இத கழிக்கணும். கழிக்கும் போது என்ன வருது? 9. இங்க 9 × 2 போச்சுன்னா என்னது? 7. 9 × 7 போச்சுன்னா என்னது? 2. அடுத்தது எதை இறக்கணும்? இந்த 9 இறக்கணும். புரியுதுங்களா? எத்தனை முறை வருது? அப்ப இது கண்டுபிடிக்கும் போது கஷ்டப்படுறியா? இதுக்கு என்ன பண்ணுண்டிக்கன்னு இந்த 36 வாய்ப்பாடை எளிய முறையில நீ எழுதிக்கணும். இங்க பாருங்க, 36னா 3 வாய்ப்பாடு தெரியுமா தெரியாத? வேற கலர்ல எழுதுறேன்டா. இங்க பாருங்க, 3, 6, 9, 12 தெரியலனா 1 3 3 2 3 6 3 9 5 15 6 3 18 7 3 24 9 3 27 5 3 30 அப்படி வச்சுக்கோ. அதே மாதிரி 6 வாய்ப்பாடு. புரியுதுங்களா? 1 6 6 2 6 12 3 6 18. கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிற, அது எதுக்காகன்னு சொல்றேன். புரியுதுங்களா? 24 5 6 30 6 6 42 8 6 48 9 6 54 60 இங்க 30. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த எண்கள் வேணும் நமக்கு. புரியுதுங்களா? எத்தனை முறை அப்படின்றது நமக்கு வேணும். இப்ப பாருங்க, 72 சொன்னோமா? இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இங்க நல்லா கவனிக்கணும். இது 06 அர்த்தம். இது என்னன்னு அர்த்தம்? 06 அர்த்தம். 09 அது நமக்கு தேவையில்லை. இங்க ஒரு இலக்கம் வந்துருச்சு அப்படின்னா இது 36. 1 36 36. இப்ப இது என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் கூட்டணும். வேற கலர். இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். அப்ப என்ன வரும்னா 72. இப்ப இது ரெண்டையும் கூட்டணும். அப்ப என்ன வரும்? 108. புரியுதுங்களா? இது ரெண்டையும் கூட்டணும். அப்ப என்ன வரும்? 144. இது ரெண்டையும் கூட்டணும். அப்ப என்ன வரும்? 180. இது ரெண்டையும் கூட்டணும். அப்ப என்ன வரும்? 8 9 10 11 மிச்சம் 1. இப்ப 216. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அடுத்தது நமக்கு என்ன வரணும்? இத கூட்டணும். ரைட்டா? என்ன வரணும்? 1 4 கூட்டினா 5, 252. 4 4 கூட்டினா 8, என்னது? 288. 7 5 கூட்டணும். 7 3 10 12 மிச்சம் 1 3. இங்க இருக்கிற 4 அப்படியே வரும். புரியுதுங்களா? இது என்னது? 360. இங்க என்ன மிஸ் 360 இருக்கீங்க? 36 வாய்ப்பாடு எழுதுறீங்க. பக்கத்துல 0 போட்டுக்கணும் அப்படிங்கண்ணா, அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்ப 72 எடுத்தோமா, 0 போட்டுக்கிட்டோமா? புரியுதா புரியலையா? இப்ப பாருங்க, இப்ப இங்க என்ன இருக்குது? 2799. இப்ப பாருங்களேன், 1 ரைட்டா, 2 3 4 5 6 7 8 9 10. இங்க 7 கிட்ட பாருங்க, 252 வருதா? 252. பக்கத்துல என்ன போட்டுக்கணும்? 0. எத்தனை முறை? 7 × 36 = 252. இங்க 0 இருக்கிறதுனால இங்க 0. புரியுதா அடிக்கண்ணே? புரியுதா புரியலையா? இப்ப நம்ம கழிச்சுக்கலாம். கழிக்கலாமா? கழிக்க கூடாதா? கழிச்சோம்னா என்ன வரும்? இங்க 9. இங்க என்ன வரும்? 7. 7 × 5 போச்சுன்னா என்னது? 2. ரைட்டா? மறுபடி எதை இறக்கணும்? 9 இறக்கணும். மறுபடி என்ன வரும்? 7.
அப்ப என்ன வரும் ரெண்டு அஞ்சு ரெண்டு பூஜ்ஜியம் மறுபடியும் ஒன்பதுல ஒன்பது ஜீரோ போச்சுன்னா ஒன்பது இது என்னது ஏழு இது என்னது ரெண்டு மறுபடியும் அதே இறக்கணும் ஒன்பது மறுபடியும் என்ன வரும் ஏழு ரெண்டு அஞ்சு ரெண்டு பூஜ்ஜியம் என்னது இருநூத்தி எழுபத்தி ஒன்பது அப்ப இது என்னது மீதி அப்ப இந்த எண்ணில இருந்து இத கழிச்சோம்னாதான் நமக்கு இந்த எண் கிடைக்கும் இதால் வகுபட மீதியின்றி வகுபடக்கூடிய எண் கிடைக்கும் புரியுதுங்களாடாக்க நான் ஏன் நான் இங்க முப்பத்தாறாம் வாய்ப்பாடு எழுதி இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வகுக்கணும் இப்ப என்ன பண்ணலாம் இந்த எண்ணை கண்டுபிடிக்கணும் எது முன்னூத்தி அறுபதால் வகுபடும் அந்த எண் என்னது இதுல இருந்து எதை கழிக்கணும் நீங்க இந்த மீதிய கழிக்கணும் இருநூத்தி எழுபத்தி ஒன்பதை கழிக்கணும் புரியுது அடிக்கணும் ஒன்பதுல ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கம் ஒன்பதுல ஒன்பது போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்பதுல ஏழு போச்சுன்னா ரெண்டு ஒன்பதுல ரெண்டு போச்சுன்னா ஏழு மீதி இருக்கிற மூணு ஒன்பது அப்படி எழுதி புரியுதா இதுதான் அந்த எண் எது இந்த எண்களால் இருபத்தி நாலு பதினைந்து முப்பத்தி ஆறு ஆகிய எண்களால் மீதி இன்றி வகுபடும் மிகப்பெரிய ஆறு இலக்க எண் எது இது புரிஞ்சுதா புரியலையே அடிக்கண்ண அதனால இதால் வகுபடும் போது முதல் இந்த மூணு எண்ணுக்கும் மீப்போமா கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த முன்னூத்தி அறுபதுன்றது இதுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய மடங்கு இது மூணுக்குள்ளேயும் இந்த நம்பர் வந்தாதானே நம்ம இங்க கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக தான் மீப்போமா கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா கேட்டா பாப்பா எதுக்காக மீப்போமா கண்டுபிடிக்கிற அதே மாதிரி இந்த முப்பத்தாறு தெரியலன்றதுனால இந்த கணக்கை நிறைய பேர் விடுறாங்க முப்பத்தாறாம் வாய்ப்பாடு எனக்கு தெரியல அதை வந்து ஒவ்வொன்னையா போட்டு போட்டு பெருக்கி பார்த்து நான் எழுத வேண்டியதா இருக்க நீ ஒவ்வொன்னையா போட்டு பெருக்கி பாக்குறதுக்கு இதை கட கட கடன்னு எழுதிடலாம் அதுவும் இது வந்து புரிதலுக்காக நிறைய பேர் இது எங்க பிள்ளைகளுக்கு இது தெரியும் நிறைய பேர் புதுசா வீடியோ பாப்பீங்கிறதுனால நான் எழுதி செஞ்சிருக்கேன் ஆக்சுவலா இதை கூட்டி கூட்டி கடகடன் எழுதிடலாம் புரிஞ்சுதாடாக்கண்ணா அதனால கரெக்டா செய்யணும் ரைட்டா